இந்த வீடியோ நாம என்ன பார்க்க போறோம்னா மேக்கிங் ஆஃப் clown ourselves. clown னா நீங்க தம்ப்நெயில பாத்துப்பீங்க, நானே ரெண்டு பேரா நின்னுப்பேன். clown னா வந்து ஒரே ஆள் ஒரே போட்டோல பல டைம் விசிபிள் ஆறதா clown. இந்த வீடியோல நாம clown எப்படி பண்ண போறோம்னு பார்க்க போறோம். நிறைய பேர் நிறைய ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிப்பீங்க, Photoshop, KineMaster, Pixel Lab, PicShot, நிறைய ஆப் இன்ஸ்டால் பண்ணிப்பீங்க, அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து கூகுளே லான்ச் பண்ணிருக்காங்க, ரொம்ப ஈஸியான ஆப் ஸ்னாப்சீட். அத பத்தி நம்ம இந்த இப்ப பாத்தீங்க நம்ம வீடியோ குள்ள வந்துட்டோம். வீடியோ இந்த ஆப் குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிளஸ் சிம்பிள் காட்டும், இந்த பிளஸ் சிம்பிளை ஓகே கொடுத்து நீங்க போங்க. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஃபோல்டருக்குள்ள இமேஜ் வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு டபுள் எக்ஸ்போஷன்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கொடுங்க. அதுக்கப்புறம் அந்த கேலரி ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை கொடுங்க. கொடுத்துட்டு இன்னொரு க்ளோன் இமேஜ் எங்கே இருக்கோ அதை கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி இமேஜ் எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த வாட்டர் மார்க் சிம்பிள் இருக்கும், அதை கொடுங்க. அதை கொடுத்து உங்களுக்கு எவ்வளோ பிரைட்னஸ் வேணுமோ அவ்வளோ பிரைட்னஸ் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த புக்லெட் சிம்பிள் கொடுத்து வியூ எடிட்ஸ்ன்னு இருக்கும், அதை கொடுங்க. அதுக்கு மேலே டபுள் எக்ஸ்போஷர்னு ஒன்று இருக்கும், அந்த பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி இருக்கும், அந்த பெயிண்ட் ப்ரஷ்ஷை கொடுத்து எடிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்க்ராச் பண்ணனாலே உங்கள் ஃபோட்டோ வரும். உங்களுக்கு நீங்கள் எந்த எவ்வளோ எடிட் பண்ணுமோ ஃபுல்லாகவே நீங்கள் எடிட் பண்ணும், கிளியராக எடிட் பண்ணும், இதெல்லாம் கொஞ்சம் கூட மிஸ்டேக் ஆகாமல் எடிட் பண்ணும் நீங்கள். ஒரு மிஸ்டேக் ஆகாமல் எடிட் பண்ணும், இன்க்ளூடிங் ஒரு சின்ன மோதிரம் இருந்தால் கூட அதை கூட நீங்கள் இன்ச்சு இன்ச்சு நோட் பண்ணி எடிட் பண்ணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த டிக் சிம்பிள் கொடுங்க. டிக் சிம்பிள் கொடுத்ததுக்கப்புறம் வெளியே எக்ஸிட் ஆரோமே கொடுங்க, ஆரோமே கொடுத்து எக்ஸ்போர்ட்னு இருக்கும், அதை கொடுங்க. அவ்வளோதான். சேவ் இருக்குன்னு பாருங்கள், அதை சேவ் பண்ணுங்கள். அதை அப்படியே கேலரியில் சேவ் கொடுங்க. வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் தான் வந்தேன். நான் எடிட் பண்ணும்போது கொஞ்சம் தப்பு பண்ணியிருப்பேன், அதை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது ஃபோன் ஒரே இடத்துல வச்சு எடுங்க. ரெண்டு ஃபோட்டோ எடுக்கும்போதும் ஃபோன் ஒரே இடத்துல வச்சு எடுங்க, அதுதான் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு ஹார்ட்ஃபுல் ஆஃப் தேங்க்ஸ் உங்களுக்கு, 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம், மிக்க நன்றி. சின்ன லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.